ஹலோ வியூவர்ஸ், விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10வது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீசனில் விஷ்ணு என்ற சிறுவன் பங்கேற்று பாடி வருகிறார். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலையாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். குறுக்கலையாப்பட்டி கிராமத்தில் தண்ணீர் வசதி கிடையாது. கிடைக்கும் தண்ணீரும் குடிப்பதற்கேற்ற தரத்தில் இல்லை. சுத்தமான தண்ணீருக்கு பல மைல்கள் நடக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது என விஷ்ணுவின் பெற்றோர் தெரிவித்திருந்தனர். அந்த கிராம மக்களின் இந்த நிலைமை குறித்த தகவல் நடிகர் ராகவா லாரன்ஸை சென்றடைந்தது. இச்செய்தியை அறிந்ததும் அந்த கிராம மக்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் ராகவா லாரன்ஸ். பஞ்சாயத்து மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று குடிநீருக்கான குழாய் அமைத்து கொடுத்திருக்கிறார். லாகவா லாரன்ஸின் இந்த செயலுக்கு அந்த ஊர் மக்கள் கண்ணீர் விட்டு நன்றி கூறி வருகின்றனர். சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து விஷ்ணுவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதே நிகழ்ச்சியில் நடந்த மற்றொரு சம்பவம் தான் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. வருமானத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்த குட்டி பொண்ணுதான் நஸ்ரின். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேறொருவர்தான் 2000 செலவு பண்ணி அழைத்து வந்திருப்பார். இந்த விஷயமும் லாரன்ஸிற்கு தெரிய வர நஸ்ரின் பெற்றோர்களை அழைத்து உங்களின் கனவு என்ன என்று லாரன்ஸ் கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்களோ டெய்லரிங் கடை வைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை, ஆனால் என்னிடம் பண வசதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கடை வச்சு தரேன். நஸ்ரின் டெய்லரிங் ஷாப்னு பேர் வச்சுக்கலாம், சந்தோஷமா இருங்கன்னு செக் புக் எடுத்து அட்வான்ஸா ஒரு குறிப்பிட்ட தொகையை எழுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே கனவா நிஜமானு குழந்தை நஸ்ரின் பெற்றோர்கள் கலங்கி நின்று லாரன்ஸுக்கு நன்றி தெரிவித்தனர்.